வெல்கம் டு கேஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப்ஸ். நீங்கள் நிறைய தமிழ் படங்களை பார்த்துருப்பீங்க. பொதுவாக ஒரு படத்தில் நிறைய வயலன்ஸ் இருக்குன்னா அந்த கதை மதுரையில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மதுரை ஒரு வன்முறை காலம்னு தமிழ் டைரக்டர்ஸால் நீண்ட காலமாக சித்தரிக்கப்பட்டு வருது. நிறைய சமூக ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள், மதுரையை சேர்ந்தவங்க ஏன் மதுரை இவ்வளோ மோசமாக சித்தரிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. ஒரு நியாயமான கேள்விதான். இந்த விஷயத்தில் நானும் அவங்க பக்கம் நிற்பேன். மதுரை சங்க காலத்தில் இந்த நகரம்தான் தமிழர்களின் அடையாளம். பிற்காலத்தில் எத்தனையோ மாற்றங்கள், எண்ணற்ற வரலாறுகள் இந்த நகரத்திலும் நகரத்தை சுற்றிலும் புதைந்து கிடக்கின்றன. ஆனால் நமக்கு தெரிந்த 100 வருட மதுரை என்பது இன்னமும் மாறாமல் இருக்கிறது. மூட்டையை ஏற்றுவதும் இறக்குவதும் இங்கு நடந்து கொண்டே இருக்கிறது. தொழிலாளர்களால் தான் மதுரைக்கு தூங்கா நகரம் என்ற பெயரும் வந்தது. சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்தும் சிறு நகரங்களில் இருந்தும் மதுரைக்கு குவிந்து கொண்டே இருக்கும் பொருட்களை இறக்கினால் ஒரு சிறிய கூலி கிடைக்கும், அவ்வளவுதான். நாளடைவில் இந்த கூலியை நம்பி வாழ்ந்தவர்களும் இப்போது வாழ்பவர்களும் பெருகிப்போனார்கள். இப்போதைய மதுரை கிட்டத்தட்ட அன்றாடங்காட்சிகளின் வசிப்பிடம். இந்த வசிப்பிடத்தில் நம்பிக்கையுடன் வாழ்க்கை நடத்துபவர்களின் எண்ணிக்கை பல லட்சத்தை தாண்டும். இந்த எளிய மனிதர்கள் சமீப காலமாக உயிரை கையில் பிடித்து கொண்டு வாழ்கிறார்கள். எப்போது யார் கொல்லப்படுவார்கள் என தெரியாத அளவுக்கு யாரோ கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆம், மதுரை கொலை நகரமாக உருவெடுத்து நிற்கிறது இப்போது. அதுவும் அற்ப காரணங்களுக்காக நடைபெறும் கொலைகளால் அதிர்ந்து போய் கிடக்கிறது. மதுரை அரசு மருத்துவமனை சபக்கிடங்கு அருகே கண்ணீருடன் தனது கணவரின் உடலை பெற காத்து நிற்கிறார் அமுதா. அமுதாவின் கணவர் பழிக்கு பழியாக கொல்லப்பட்ட ரவுடி அல்ல, அவர் ஓர் அப்பாவி. அதிலும் யாராவது சண்டை போட்டால் உடனே விலக்கிவிடும் அப்பாவி. மதுரை மீனாட்சிபுரத்தை சேர்ந்த சங்கையா கட்டட வேலை செய்து வந்தவர். அன்று மாலை உறவினர் ஒருவரது பிள்ளைகளை அவரது வீட்டில் விடுவதற்காக சென்றவர் அடுத்த சில நிமிடங்களில் பிணவரையில் கிடத்தப்பட்டிருந்தார். சரி, நம்ம வீட்டுக்கு அது எப்பயும் வந்துருவாரு அப்படின்னு நினச்சி நான் உட்காந்து 10 மணி வரை உட்காந்து இருந்து வரவே இல்லை. குழந்தைகளை அழைத்து சென்ற சங்கையாவை திடீரென அவரது நண்பர் கார்த்திகேயன் என்பவர் தொலைபேசியில் அழைத்ததால் மதுரை சின்ன சொக்கி குளம் பகுதிக்கு சென்றுள்ளார். அங்கு கார்த்திகேயனுடன் செல்வ கார்த்திக் என்பவர் தகராறு செய்து கொண்டிருந்தார். இதையடுத்து சங்கையா இருவரையும் சமாதானப்படுத்தினார். அப்போது கார்த்திகேயனை செல்வ கார்த்திக் திடீரென கத்தியால் குத்தினார். விபரீதத்தை உணர்ந்த சங்கையா உடனடியாக அதனை தடுத்துள்ளார். கத்தி சங்கையாவின் கழுத்தில் இறங்கியது. இதையடுத்து கார்த்திகேயனையும் செல்வ கார்த்திக் சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பியிருக்கிறார். எனக்கு 8:30 தான் போன் வந்துச்சு. இவர் இங்கே 8 மணிலேருந்து 8:30 வரைக்கும் இங்கே இருந்திருக்காரு. என் குழந்தை வீட்டில் பிள்ளைகளை இறக்கி விட்டுட்டு அப்படியே போயிருக்காப்புல. போனதுக்கப்புறம் எனக்கு 9:30 ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தோம்னா இந்த மாதிரி உங்கள் மருமே கீழே விழுந்துட்டாப்புல அப்படின்னாக்கல. கீழே விழுந்துட்டாங்க. சரி, நான் நாங்களும் உடனே போயிட்டோம். போயிட்டு அங்கே போய் பார்த்தப்போ அதில் அவுட்டாகி தான் கிடந்தார். ஆட்டாக கிடந்த கேட்டோம். கேட்டதுக்கு இந்த மாதிரி குத்திப்பட்டாங்க. அந்த நேரத்தில் ஓடி வந்தாப்புல. ஓடி வந்ததுனால நாங்கள் தூக்கி ஆட்டோவில் போட்டு வந்தோம். கொண்டு வந்த பாதையில் வரலையில் இறந்து போயிட்டாப்புல. அமுதாவுக்கும் சங்கையாவுக்கும் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளன. அமுதா தனது கணவரை வெகுவாக நேசித்தார். திருமணத்துக்கு முன்பு
சங்கையா கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அமுதாவும் அவரது வீட்டாரும் கைதூக்கி விட்டதால் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் எதிர்கொண்டிருந்தனர். அவர் காலைல என்கிட்ட சொல்லிட்டு போறாரு, அம்மா இன்றைக்கி கொலக்கட்டையுமா, எனக்கு கொலக்கட்டை சாப்பிடும் போலே இருக்குன்ட்டு எல்லாம் சரி அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தேன். பார்த்தா ஒரு வாய் சோறையில் நாளைக்கு நேற்று கல்யாணம் நாள் சார் சேலையெல்லாம் எனக்கு எடுத்து கொடுத்தாரு. எப்பயுமே வருஷம் வருஷம் அவருக்கும் எடுக்க மாட்டார். என்னவோ அன்றைக்கி நேற்று அவர் நான் பேண்ட் சட்டை எடுத்திருக்கேம்மா அப்படின்னு சொன்னார். சண்டையை விலக்கிவிட்டதற்கு யாராவது கொல்வார்களா என அமுதா தனது குழந்தைகளை வைத்து கொண்டு தினமும் மதுரையில் உள்ள தனது பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் நியாயம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். சங்கையா கொல்லப்பட்டு இரண்டு நாள் கழித்து அவரது நண்பர் கார்த்திகேயனும் பரிதாபமாக இறந்து போனார். ஒரு சிறு தகராறு சமாதானத்திற்கு பதிலாக இரண்டு கொலையில் முடிந்திருப்பது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கிறது. இவ்வழக்கில் தலைமறைவாக இருந்த செல்வ கார்த்திக் தற்போது கைதாகி இருக்கிறார். அமுதாவின் நிலை இப்படி என்றால் மதுரை கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த மாரிமுத்துவின் நிலை இன்னும் மோசம். மாரிமுத்துவின் டீக்கடையில் உள்ள பொருட்கள் சூறையாடப்பட்டு கிடக்கின்றன. பால் கொட்டி கிடக்கிறது. டீக்கடையின் வாசலிலும் சாலையிலும் மழை கரைத்தும் மீதமிருக்கிறது இரத்தத் துளிகள். இந்த இரத்தத் துளிகள் மாரிமுத்து சிந்திய கடைசி இரத்தத் துளிகள். வீட்டில் வடை செய்து தெருவில் வியாபாரம் செய்து வந்த மாரிமுத்து தனது மனைவியின் நகைகளை விற்றுதான் இந்த டீக்கடையை தொடங்கியிருந்தார். ஏதோ ஒரு கடையை போட்டு உட்காருன்னு சொல்லிட்டு அது ஒரு கடனை உடனே வாங்கி அந்த பிள்ளைக்கு போகும் அவங்க சம்சாரத்தை போட்ட நகைகளை கொண்டு போய் அடமானம் வச்சு அதை வட்டி கட்ட முடியாமல் திருப்பி அந்த செயின்களை வாங்கி திருப்பி விற்று அந்த கடையை ஆரம்பித்தாங்க. வியாபாரம் செய்வது என்பது மதுரை போன்ற நகரில் எவ்வளவு கடினம் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறார் மாரிமுத்து. கடினமாக பேசி பழக்கமில்லாத மாரிமுத்து சம்பவத்தன்று டீ குடித்த சிலரிடம் காசு தாருங்கள் என கேட்டுள்ளார். அதுதான் அவர் செய்த தவறு. ஓசியில் டீ தராத மாரிமுத்துவிற்கு தகுந்த பாடம் கற்பிக்க எண்ணியது கும்பல் ஒன்று. கடையில் யாருமில்லாத அந்த சமயத்தில் அந்த ஐந்து பேர் கும்பல் கடைக்குள் இருந்த மாரிமுத்துவை சரமாரியாக தாக்கியது. கத்திக்குத்து பாட்டில் குத்து என இரக்கமின்றி தாக்கப்பட்டார் மாரிமுத்து. கழுத்தில் வாங்கிய குத்துடன் வெளியே வந்த மாரிமுத்து சிறிது நேரத்தில் அங்கேயே இறந்து போனார். மாரிமுத்துவின் மனைவி பூ கட்டும் வேலை செய்து வருகிறார். அவரது மூன்று அக்காள்களில் இரண்டு அக்காள்கள் கணவரை இழந்தவர்கள். ஒரு அக்காவின் கணவர் மாற்றுத்திறனாளி. இவர்களுக்கும் இவர்களின் குழந்தைகளுக்கும் ஆதாரமாக விளங்கியவர் மாரிமுத்துதான். மாரிமுத்துவின் மரணம் அவரது குடும்பத்தின் விளக்கை அணைத்துவிட்டது என்றே சொல்லலாம். டீ குடித்த காசை கேட்டதற்கு கொலையா என இந்த சம்பவத்தை அறிந்த மதுரை மக்கள் அதிர்ந்து போய் கிடக்கிறார்கள். மகளின் மானத்தை பாதுகாக்க முயன்ற மணிகண்டனின் மரணம் எந்த பெற்றோராலும் ஏற்க முடியாதது. எல்லா நகரங்களிலும் குற்றங்கள் நடக்குது, ஆனால் மதுரையில் இத்தனை நாட்குள்ள இன்னார கொலை செய்ய போறோன்னு தெருவில் போஸ்டர் ஓட்டுறாங்க, சோசியல் மீடியாவில் முன்னாடியே சொல்லி கொலை செய்கிறாங்க. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர், தென் தமிழகத்தோட தவிர்க்க முடியாத மாநகரமாக இருந்த மதுரை இன்னைக்கு நிறைய குற்றங்கள் நடக்கிற ஒரு ஊராக மாறியிருக்கு. அங்கே இருக்கிற 100,000 பேரில் 206 பேர் ஏதோ ஒரு குற்ற வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. மதிச்சியம் பகுதியானது அன்று இரவு முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்தது. காரணம் மக்களின் கோபம். அந்த பகுதியில் ஓரிடத்தில் பரோட்டா பார்சல் இன்னும் அவிழ்க்கப்படாமல் கிடந்தது. பரோட்டாவிற்கான குருமா அதன் அருகிலேயே ரோட்டில் கொட்டி கிடந்தது. சற்று தூரத்தில் கத்தி ஒன்றும் மணிகண்டனை கொன்றுவிட்டு ஓய்ந்து கிடந்தன. வில்லாபுரத்தில் லோடுமேனாக வேலை பார்த்து வந்த மணிகண்டன் செய்த தவறு என்ன தெரியுமா? மகளை கிண்டல் செய்தவனை தட்டி கேட்டதுதான்.
மணிகண்டன் ஹேமலதா தம்பதிக்கு இரண்டு மகள்களும் ஒரு மகனும் என அளவான குடும்பம். வேலை மூலம் கிடைத்த வருமானத்தை தவறாமல் மனைவியிடம் கொடுக்கும் கணவர்களில் ஒருவராக இருந்தவர் மணிகண்டன். சிமெண்ட் கடையில் வந்து லோன்மேன் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வில்லாபுரத்தில் பெரியார் பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் நான் 500 ரூபா சம்பளம் வாங்குவாங்க. 100 ரூபா அவங்க பீடி குடிப்பாங்க, அதனால் பீடி சீக்கிரத்துக்கு எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு 400 ரூபா என்கிட்ட கொடுத்துருவாங்க. குடும்பத்தின் நிலையினை அறிந்து வாழ்வை நகர்த்தும் எத்தனையோ மகள்களில் ஒருவர் இவர்களுக்கும் மகளாக இருந்தார். அந்த மகள் ஒரு நாள் ஹேமலதாவுடன் ஆற்றுக்கு போய்கொண்டிருந்த போதுதான் அவர் தினமும் படும் பாடு அந்த குடும்பத்திற்கு தெரிய வந்தது. டெய்லி இந்த பசங்க வந்து அசிங்க வார்த்தையிலே பேசிகிட்டே இருந்தாங்க. என் பொண்ணு அந்த பொண்ணு என்கிட்ட வந்து சொல்லிச்சு, நான் இருமா அவங்க அப்பாட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இவன் ரொம்ப ஒரு நாள் பேசவும் அந்த பொண்ணை வந்து அவங்க அப்பாட்ட வந்து அழுதுட்டு சொல்லிடுச்சு. சொல்லவும் இவங்க அப்பா போய் அந்த பையனை போய் கேட்டாங்க. அப்போ நான் ரோட்டில் போகிறவங்கள, நான் ரோட்டில் போனால் 1000 பேர் பேசுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொன்னான். சொல்லவும் அவங்க என் பிள்ளை ரோட்டில் போனால் என் பிள்ளைய பேசுவியாடா அப்படின்னு சொல்லி சட்டை ஏற்றி பிடிச்சி அவனை அடிச்சுக்கிட்டாங்க. அடிக்கவும் அது நடந்து 2 மாதம் இருக்கும். மணிகண்டனின் செயல் மகேஸ்வரனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. பழிவாங்க காத்திருந்தார். இது கடமை தவறாத தந்தைக்கு தெரிந்திருக்கவில்லை. அவரை பொறுத்தவரை அது தவறே அல்ல. அன்று இரவு பரோட்டா வாங்கி வருவதாக கூறிய மணிகண்டன் அருகில் உள்ள உணவகத்திற்கு சென்றுள்ளார். அங்கு மறைந்திருந்த மகேஸ்வரனும் அவரது நண்பர்கள் 3 பேரும் மணிகண்டனை வழிமறித்து அரிவாளால் வெட்டியும் கத்தியால் குத்தியும் படுகொலை செய்தனர். ஹேமலதா 2 மகளிடம் தகராறு செய்ததை தட்டி கேட்கக்கூடாதா இந்த மதுரையில் என சம்பவத்தை கேள்விப்பட்டு பெற்றோர்கள் திகைத்து போயிருக்கிறார்கள். ஒருபுறம் வாசம் மிகுந்த மல்லிகைப்பூ, மறுபுறம் கொலை செய்து ஓய்ந்து கிடக்கும் கத்திகள், ஒருபுறம் விருந்தோம்பலில் அசத்தும் மதுரை மக்கள், மறுபுறம் சண்டையை விலக்கிவிட்டதற்கெல்லாம் உயிரை விடும் மக்கள் என முரண்பாட்டில் மூழ்கிக் கிடக்கிறது மதுரை. மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள மதுரை இன்று குற்றச்சம்பவங்களால் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. சர்வசாதாரணமாக வீதிகளில் நடக்கும் கொலைகள் அதிர வைக்கிறது. சில நிமிடங்களுக்குள் எல்லாம் முடிந்து விடுகிறது. பெரும்பாலான கொலைகளுக்கு முன்விரோதம், பழிவாங்குதல் என காரணம் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கொலைகள் நடப்பதுதான் மக்களை அச்சுறுத்தி உள்ளது. கடந்த வாரம் புதூர் சிவானந்தா பகுதியில் கொய்யா பழத்துண்டு தகராறு சிவா என்பவரை படுகொலை செய்ய வைத்தது. கடந்த 8 மாதங்களில் மட்டும் 80 கொலைகள் நடந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கொலை மட்டுமல்லாமல் கொள்ளை சம்பவங்களுக்கும் மதுரையில் குறைவில்லை. கடந்த 8 மாதங்களில் 3255 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. 2017 1459 பவுன் நகைகளும், 2018 1859 பவுன் நகைகளும் வீடுகளில் கொள்ளையடிக்கப்பட்டன. கடந்த 8 மாதங்களில் 2000 கிலோ கஞ்சாவை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். மதுரையில் நடைபெறும் குற்றச்சம்பவங்களில் பெரும்பாலும் இளைஞர்களும் 18 வயதுக்கு கீழானவர்களும் ஈடுபடுவதுதான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இளம் வயது பிள்ளைகளிடம் இப்படி செய்யாதீர்கள் என்று கூட சொல்ல முடியவில்லை. அப்போ நம்ம சொன்னோம்டா, இந்த அம்மா அங்கே இருந்துக்கிட்டு வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுது. இது இந்த அம்மாவை இப்போ நம்ம 1 நாளைக்கு பார்ப்போம், 2 நாளைக்கு பார்ப்போம், 3 நாளாக இந்த அம்மாவை சரி கேட்டினோம்டாக்கா சரியாக வர முடியாது. இப்போ என்னைய செஞ்சிடறேன், என்னைய செஞ்ச பின்னாடி இப்போ என் பிள்ளை ஊட்டி இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க விடுவாங்களா? இதுதான் என் மேட்ரே நடக்கிறது. புதூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் பழிக்கு பழி கொலைகள் மட்டும் கடந்த 2 வருடங்களில் 50 தாண்டிவிட்டது. தங்களை கொன்று விடுவார்களோ என இருதரப்பும் பயந்து கொண்டு எதிர்த்தரப்பினரை வெட்டி சாய்த்து கொண்டே இருக்கிறது. எத்தனை சமாதான கூட்டங்கள் நடத்தினாலும் பலனில்லை. இந்த கொலை சம்பவங்களில் ஈடுபடுபவர்களில் பெரும்பாலானவர்கள் இளம் பருவத்தினர்தான். கூலிக்காக இவர்கள் யாரை வேண்டுமானாலும் காரணம் கேட்காமல் கொல்லும்
இயல்பை பெற்றுள்ளார்கள். சாராயம் குடிச்சா கஞ்சா குடிச்சான்னு சொல்கிறாள். இல்லை அவன் மெண்டலாக இருக்கேன், இவன் மனநல காப்பகத்தில் ஓட்டி விடு அப்படின்னா எப்படி மனநல காப்பகத்தில் கையங்காலி இன்னைக்கு இவன் மனநல காப்பகத்தில் இருந்து ஒரு மாதம் செண்டு வரேன், ஒரு மாதம் செண்டு வந்து இன்னொரு இடத்துல போய் ஒரு கொலையை செய்கிறான். அப்போ அவன் மனநலக்காரன்றது தெரிஞ்சியா நீ போலீஸ்வியா விடுற, விடக்கூடாதுல, விடலாமா? கூலிக்கு கொலை செய்வதால் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என இவர்கள் கருதுகிறார்கள். மாட்டிக்கொண்டால் சில மாதங்களில் வெளியே வந்துவிடலாம் என்பதும் இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இதனால் இளைஞர்கள் பலர் அம்புகளாக பாய்ந்து வெட்டி சாய்க்கிறார்கள். 18 வயதை தாண்டாத அந்த மாணவர்களை வந்து இளம் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இளம் குற்றவாளி அந்த குற்றவாளிகளுக்காக தண்டனை பார்த்தோன்னா, ஏன்னா அவங்களுடைய எதிர்காலம் தண்டிக்கப்படக்கூடாது, அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி போய்விடக்கூடாதுன்றதுக்காக அரசாங்கம் வந்து அவங்களுக்காக சில விதிவிலக்குகளை கொடுக்குது. அவங்களுக்கான தண்டனைகள் அதிகமாக இல்லை, ஆனால் இதை பயன்படுத்த அதாவது திருந்துறதற்கான வாய்ப்பாக இருக்குது. ஆனால் சில பேர் இதை திருந்துறதற்கான வாய்ப்பாக பார்க்காம மேலும் மேலும் பெரிய ரவுடிகளாக மாறக்கூடிய நிலை இன்றைய சட்டத்தால் இருக்குது. ஒரு கோர்ட்டுக்கு போனால் 10 இளந்தாரி போகிறேன், 10 இளந்தாரியாக இன்றைக்கி குடும்பம் எப்படி சட்டமாக வெட்டிக்கிட்டு போகிறேன். அங்கே போயில சைவரை சரைச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ இப்படி கையை கட்டிக்கிட்டு போய் நிற்கிறேன். 4 நாள் செண்டு 10 நாள் செண்டு நம்மளை விட்டுறாங்கல்லடா, வாடா நம்ம இதை செய்வோம், 6 மாசம் நம்மளை ஜெயிலில் வச்சிருப்பானா, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பொதுவாக யாராவது ஒரு ஊரை பற்றியோ இல்லை அந்த ஊர் மக்கள் பற்றியோ ரொம்ப பாராட்டி பேசும்போது அந்த ஊன் சார்ந்தவங்க ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் மதுரை பொறுத்த வரைக்கும் நான் மதுரைக்காரன்டா அப்படின்னு யாராவது சொன்னால் மதுரைக்காரன் ஒரு அருவாளோட சுற்றிட்டு இருக்கான்னு தான் மற்றவங்க நினைப்பாங்க. மதுரை மாதிரி ஒரு அழகான ஒரு புகழ்பெற்ற ஊருக்கு இது கண்டிப்பாக பெருமை சேர்க்காது. இளம் வயதினர் ஏன் இப்படி கத்தியை தூக்குகிறார்கள் என்பதற்கு பலரும் பல காரணங்களை சொல்கிறார்கள். குறிப்பாக திரைப்படங்களில் மதுரையை பற்றிய பார்வை இன்னும் மோசமாக இருக்கிறது. மதுரை என்றாலே இரத்த பூமி என்ற அளவுக்கு அதிகமாக சித்தரிக்கப்படுகிறது. மதுரை சம்பந்தப்பட்ட படங்களில் வன்முறையே பிரதானமாக இருக்கிறது. வெறும் திரைப்படம்தானே என கடந்து போக முடியாத அளவுக்கு இன்றைய இளைய தலைமுறையினரின் வாழ்வில் பேசுபொருளாக அவை மாறிவிட்டது. நான் மதுரைக்காரண்டா என்பது போன்ற கருத்துருக்கள் தான் இன்றைய மதுரை இளைஞர்களை ஆட்டிப்படைக்கிறது. குறிப்பிட்டு மதுரையில் தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிறதோட விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அதுக்கு ஒரு அந்த நகரத்தோட அமைப்போட ஸ்ட்ரக்சரும் அதுக்கு ஒரு காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா சுற்றிலும் கிராமங்கள், அந்த கிராமத்துக்கு நடுவில் ஒரு சந்தையாக இருக்கக்கூடிய ஒரு நகரமாக மதுரை இருக்குது. அப்போது சந்தைன்னு வைக்கும்போது கிராமத்து மனிதர்கள் பொதுவாகவே எளிதாக உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அதுவும் வியாபார நிலைக்கு உள்ளே வந்து நிற்கும் போது வணிக ரீதியான ஒரு அமைப்பு தான், வணிக அமைப்பாக தான் மதுரை இருக்குது. அப்போ அந்த அமைப்பை கைப்பற்றுறதுக்கோ இல்லை அமைப்பில் நிற்கிறதுக்கோ அதை செய்யும்போது சில குழுக்களுக்கு இடையில் சில வன்முறைகளோ இல்லை சில 2 தனிநபர்களுக்கு இடையில் நடக்கிற வன்முறையோ இது இயல்பாக கிளம்புறது வந்து ரொம்ப சாதாரணம். மதுரையில் வெற்றிகரமாக ஒரு ஐடி பார்க்கை கொண்டு வர முடியவில்லை. இதற்கு காரணம் மதுரை மீதான அவநம்பிக்கையே என்கிறார்கள். 2 நகரங்களில் காணப்படும் இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சி என்பது மதுரையில் எங்கே என தேட வேண்டி உள்ளது. தொழில் தொடங்குபவர்கள் மதுரையை பற்றி யோசிக்கவே தயங்குவதாக சொல்லப்படுகிறது. அதிகமான பேச்சு புழங்கக்கூடிய ஒரு நகரம், அந்த பேச்சினாலேயே நிறைய வன்முறைகள் நடக்கிறதும் ஒரு முரணாக தான் நடந்துகிட்ருக்கு. இது தொடர்ந்து எல்லா காலகட்டத்திலையுமே மதுரை நகரத்தில் இப்படி இருந்திருக்கு. அதோட இன்னொரு முக்கியமான ரீசன் பார்க்குறது, ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுனாக மதுரை மாறாதது ஒரு பெரிய ரீசன். இன்னமும் தொடர்ந்து ஒரு அக்ரோ மார்க்கெட்டாக மட்டும்தான் அது இருந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் அடுத்த தளத்துக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் மார்க்கெட், ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஹெவி இண்டஸ்ட்ரீஸோ இல்லை ஒரு ஐடி மாதிரியான இது இன்னும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு வர்ற இடத்துலையோ வரும்போது மதுரை நகரத்துக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட பெருநகரங்களில் வேலை செய்யும் ஐடி ஊழியர்களில் 25% பேர் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள்தான் என்பது இதில் வேடிக்கை. மதுரைதான் தமிழகத்தின் சொத்தாக இருந்தது. மதுரையை கைப்பற்ற துடித்தவர்கள் சங்ககாலம் தொட்டே இருந்திருக்கிறார்கள். இதனால் மதுரையும் அதனைச் சுற்றிய பகுதிகளும் எப்போதும் ஒரு சண்டைக்களமாகவே இருந்தது. இதன் காரணமாக இங்குள்ள மக்கள் மற்றவர்களை காட்டிலும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பதாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது.
எப்போவுமே இளைஞர்களுக்கான ஒரு விஷயம் இருக்குது, மாப் மென்டாலிட்டி ஹெவியாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு கேங், ஒரு மாபாக தான் தனியாக செயல்பட முடியும். தனித்து ஒரு பையன் செயல்படுறதுங்கிறது 25 வயசுக்கு மேலே தான் ஒரு பையன் தனியாகவே செயல்படுவான். அது வரைக்கும் ஒரு கேங்கு ஒரு குழுக்குள்ளதானே இருப்பாங்க. அது ஸ்கூல்லையாகட்டும் காலேஜ் ஆகட்டும் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருப்பாங்க. அந்த குழுக்களை வந்து நிறைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், அது சாதி அமைப்புகளாகட்டும் இல்லை வந்து அந்த தெரு அப்படிங்கிற ஒரு உணர்வாகட்டும், இந்த மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அதை தீர்மானிக்குது. அந்த தீர்மானிக்கிற நேரத்தில் கொஞ்சம் பேரண்டல் கேருமே ஒரு டீனேஜுக்கு மேலேனா கவனிக்காமல் விடலாங்கிற கிராமத்து போக்கு ஒன்று இருக்குது. அது அவ்வளோ தூரத்துக்கு அசால்ட்டாக விட்டுறாமல் பையன் என்ன பண்ணுறான், அந்த அவனோட நண்பர்கள் எந்த மாதிரி இருக்காங்கங்கிறது எல்லாத்தையுமே கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. மதுரையின் பெருமையினை உணர வைக்கும் பல நிகழ்வுகளை நடத்துவதன் மூலம் இளைஞர்களிடம் ஒரு பாசிட்டிவான நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் எனவும் இயக்குனர் பிரசாந்த் முருகேசன் தெரிவிக்கிறார். மதுரை நகரத்தோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டாலே, அந்த வரலாறு தெரிஞ்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒரு பயணத்தை எடுத்தாலே மதுரையை முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். அதை தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு குழுக்களோ ஒரு வரலாற்று நடை இந்த மாதிரியான இதில் எல்லாத்தையும் அவங்களை ஈடுபடுத்தும் போது அவங்களுக்கு அந்த நகரம் சார்ந்த ஒரு வேற ஒரு கல்ச்சரும் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படணும். மதுரை போலீஸ் கமிஷனர் டேவிட்சன் தேவாசிர்வாதம் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. 24 hours சர்வேலன்ஸ், செக் போஸ்ட், சிசிடிவி கேமராஸ், இது எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு பலன் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறதா கேள்விக்குறி. மக்கள் நிம்மதியாக வாழ்றதுக்கு ஒரு வழி அமைச்சு கொடுக்க வேண்டிய கடமை அரசோடது. மீண்டும் நாளை சந்திப்போம். இது KAG வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி, பவர்ட் பை அரசன் சோப்ஸ்.